வணக்கம் சரவணன். அதாவது தமிழ் புத்தாண்டு மற்றும் தொடர்புடைய விடுமுறை காரணமாக ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணை மற்றும் ஏற்காடு மாவட்டம் சேலம் மாவட்டம் ஏற்காடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் வந்துட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு குவிந்து வருகின்றனர். அதே போல நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களில் இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு குவிந்து வருகின்றனர். மேலும் தமிழகத்தில் வந்துட்டு தமிழ் புத்தாண்டு மற்றும் சனி ஞாயிறு தொடர் விடுமுறையொட்டி தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு உதகைக்கு வருகை புரிந்து வருகின்றனர். அதே போல விசு பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை காரணமாக கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிந்துள்ளனர். இதில் உதகையில் அமைந்துள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் அமைந்துள்ள கண்ணாடி மாளிகை, பிரணி இல்லம், மித்தானி பூங்கா, கல் மரம் மற்றும் ஆசியாவில் மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட பச்சை பசல் என காட்சியளிக்கும் புல்வெளி மைதானத்தை கண்டு ரசிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இன்று வருகை புரிந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் வந்துட்டு இந்த புகைப்படங்கள் எடுத்து தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் செல்ஃபி புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் தொடர் விடுமுறை மற்றும் இந்த தமிழ் புத்தாண்டு மேலும் சமவெளி பகுதிகளில் நிலைவரும் இந்த வெயில் காரணமாக மலைவாச தலங்களான நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஊட்டி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொடைக்கானல் மற்றும் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஏற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் வந்துட்டு பொதுமக்கள் வந்துட்டு குவிந்து வருகின்றனர். சரவணன்.